கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக இந்த ஒரு நாளிலும் பொக்கிஷதன் மூலமாக நாம் தியானிக்க இருக்கிற ஒரு தலைப்பு, அல்பாவும் ஒமேகாவும் என்பது யார் என்ற ஒரு தலைப்பின் கீழாக சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். ஸோ இந்த அல்பாவும் ஒமேகாவும் எங்கே இருக்குது அப்படின்றது நம்ம நல்லாவே தெரியும். வெளிப்படுத்தலில் நம்ம படிச்சிருக்கோம். வெளிப்படுத்தல் 1:8 நம்ம படிக்கலாம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஸோ இந்த அல்பாவும் ஒமேகாவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்கள் வெளிப்படுத்தலில் 4 முறை வந்திருக்கு. இப்போ என்ன கவனிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்பானா என்ன, ஒமேகானா என்ன நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது, அதிகமாக கிரேக்க மொழி தான். ஸோ அந்த கிரேக்க வார்த்தையினுடைய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது 24 எழுத்துக்கள். அப்போ முதல் எழுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ஃபா, என்னுடைய கடைசி எழுத்து ஒமேகா. நம்ம ஆங்கிலத்தில் கூட படிக்கிறோம் இல்லைங்களா, A to Z. ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், இசட் வந்து 26 லெட்டர், கடைசி எழுத்து. அதே மாதிரி தமிழில் படிக்கும்போதும் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் 12, ஆ முதல் அவ் வரை, சரிங்களா? ஓகே. அப்போ இது எதை வெளிப்படுத்து அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தொடக்கம் ஒரு முடிவு. ஸோ இதுதான் அந்த இடத்துல குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதில் நம்ம என்ன கவனிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே அல்பாவும் ஒமேகாவும் என்பது யார் அப்படின்னு நம்ம தியானித்தோம்னா, இங்கே ஒரு தொடக்கம் ஒரு முடிவு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மண்டலம் என்ன புரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் இருந்தார், அவர் பரலோகத்தில் இருந்தார். அவர் பூமிக்கு வரும்போது என்னவா வந்துட்டார்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா அவர் வந்திருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இது பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துமா அப்படின்றதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். ஏன்னா பிதாவாகிய தேவன் பார்த்திங்கன்னா அவர் அனாதி தேவன், எவர் லாஸ்டிங் காட், ஆல்மைட்டி காட் இல்லைங்களா. அதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்கள், உபாகமம் 33:27. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அதே மாதிரி இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்கள், சங்கீதம் 90:2. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். ஸோ தேவனுடைய தன்மை இதுதான் இல்லைங்களா, அவர் அனாதி தேவன், எவர்லாஸ்டிங் காட். அவருக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது. ஸோ அவரை பார்க்க முடியுமா, அவருடைய சத்தத்தை கேட்க முடியுமா, அவர் மறிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:16:16, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். ஸோ நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய தன்மைகள் இதுதான். அவர் வந்து யாரும் பார்க்கவும் முடியாது, அவருடைய சத்தத்தை யாரும் கேட்கவும் முடியாது, அவர் மறிக்கவும் முடியாது. இதுதான் அவருடைய தன்மைகள். அப்போ இதிலேருந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பிதாவாகிய தேவனுக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது. அப்போ இங்கே அல்பா ஒமேகா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு தொடக்கம் முடிவு. ஸோ இது பிதாவாகிய தேவனை குறிக்காது அப்படின்றதுக்கு நம்ம ஆதாரங்களை கவனித்தோம். அப்போ யாரை தான் அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் இது அடையாளப்படுத்தும். எப்படி அப்படின்னு கவனிக்கும் போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டித்ததே யார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய பிதாவாகிய தேவன். அவருடைய ஒரே சிருஷ்டிப்பு, நேரடி சிருஷ்டிப்பு யாருன்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் தான் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறாரு சிருஷ்டிப்பில். ஆனால் வசனம் படிக்கலாம் பாருங்கள், கொலோசியர் 1:15-16. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தர்த்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஸோ நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நேரடி சிருஷ்டிப்பு யார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் தொடக்கமும் முடிவுமாக இருக்கார். அப்போ தேவனுடைய திட்டத்தில் தொடக்கம் யார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய திட்டம் யார் மூலமாக முடியுதுன்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் முடியுது. இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்கள், எபிரேயர்
ரெண்டாம் அதிகாரம் 9-10 படிக்கலாம் பாருங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை நாம் காண்கிறோம். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களினாலே பூரணப்படுத்துகிறது, அவருக்கேற்றதாக இருக்கிறது. ஸோ நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து தம்முடைய வல்லமையினால் என்ன பண்ணார்னா எழுப்பினார், சரிங்களா? எழுப்பினதுக்கப்புறமா அவருக்கு மகிமையை இப்போ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மகிமையில் யார் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யார் பின்பற்றி அவரை போல் இந்த பூமியில் வாழ்கிறாங்களோ அந்த மகிமையில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன பண்ணியிருக்காருனா இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கார், சரிங்களா? ஸோ தேவனுடைய திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மனுக்குலத்துக்காக மறித்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஸோ இதை நம்ம எப்படி இதை அடையாளப்படுத்தலாம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 1:1 படிக்கலாம், அதுக்கப்புறம் 5:6 நம்ம படிக்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ஒரு வெளிப்படுத்தல் ஒரு ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தி அவர் என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அதை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, பிதாவாகிய தேவன் மேலானவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அடுத்ததாக வராரு, தேவன் தான் என்ன பண்ணுறாருனா இந்த காரியங்களை நம்முடைய ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறாரு. ஸோ அதில் 5:6 நம்ம படிக்கலாம் பாருங்கள். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் தம்முடைய ஜீவனை என்ன பண்ணியிருக்காருனா கொடுத்துருக்காரு, வந்து மரிச்சிருக்காருன்ற ஒரு காரியத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். அப்போ தேவன் என்ன பண்ணியிருக்காருனா அவரை மரித்தோர்லேருந்து எழுப்பி தம்மை போல் மகிமையுடைய கண்டிஷனுக்கு மாறுறதுக்கு என்ன பண்ணியிருக்காருனா அவர் அவார்டு என்ன பண்ணியிருக்காருனா கொடுத்துருக்காரு. ஸோ படிக்கலாம் பாருங்கள், யோவான் 5:26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு கணத்தை என்ன பண்ணியிருக்காருனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அவர் கொடுத்துருக்காரு. இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்கள், எபிரேயர் 2:9-10 படிக்கலாம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரவின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது, அவருக்கேற்றதாக இருக்கிறது. ஸோ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்க்கும்போது, பிதாவானவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணியிருக்காருனா மகிமையும் கனத்தையும் என்ன பண்ணியிருக்காருனா கொடுத்துருக்காரு. ஸோ இதே ஒரு கண்டிஷனை யாருக்கும் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் உண்மையாக பின்பற்றி அவரை போல் இந்த பூமியில் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த மகிமையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? அப்போ இங்கே அல்பா ஒமேகா யார் அப்படின்றது பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இங்கே அது அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 1:8 ஆரம்பிக்கும் போது படித்தோம் இல்லைங்களா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஸோ அப்போ இங்கே நீங்கள் கேள்வி கேட்கலாம், என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்போ சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அப்படின்னு இருக்கே, அப்போ இது பிதாவாகிய தேவனை தானே அடையாளப்படுத்தும், இப்போ இந்த ஆல்பா ஒமேகான்றது பிதாவாகிய தேவனை தானே அடையாளப்படுத்தும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமான பேக்ரவுண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ஒரு பொக்கிஷத்தில் என்ன பண்ண முடியாதுன்னா அதை நம்ம புரிய வைக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கான கேள்விகளை இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. இதற்கான பதில்களை நம்ம என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக நம்ம இதில் தெரிவிப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.